அதுக்கப்புறமா இது ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க 3 சென்டிமீட்டர் எட்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாலு சைடு வச்சு எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா ஃப்ரேம் செய்யிறதுக்காக. ஓகே, நாலு சைடு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இதுலயும் கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நாலு சைடும் கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் இங்கே உள்ளே போட்டிருக்கிற கோடோட ஃபோட்டோ வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோ மேட்ச் ஆச்சுன்னா இது அப்படியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே அழிச்சிட்டு மறுபடி போட்டுக்கோங்க. நம்மளோடது கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நடுவில் கட் பண்ணணும். அதுக்கு ஸ்கேலும் ஒரு நைஃபும் எடுத்துக்கோங்க. நைஃப் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கையை நறுக்கிக்குவீங்க. இந்த நடுவில் இருக்கிற இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம அளவு எடுத்தனால அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக அதனால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வரும். இப்போ நடுவில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த மாதிரி சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து சிஸ்ஸர் யூஸ் பண்ணுங்கள், நைஃப் யூஸ் பண்ணாதீங்க. உள்ளே இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த மாதிரி வெளியே இருக்கிறதையும் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்ஸர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது அந்த ஃப்ரேமை ரெடி பண்ணியாச்சு. இது பாதி தான் ரெடி பண்ணியிருக்கோம். மீதி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சோம்ல ஃப்ரேம், அதை இப்படி வச்சுட்டு இதில் ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. நாலு மார்க்கு நாலு சைட்லேயும் நாலு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இதே சைஸில் நம்ம இன்னொன்று செய்யணும். ஓகே, நாலு மார்க் போட்டதுக்கப்புறமா இதையும் கோடு போட்டுக்கோங்க இதுலேயும். நம்ம ஃப்ரேம் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம பாதி ஃப்ரேம் செஞ்சுருக்கோம். மீதி செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஃப்ரேமை இப்படி வச்சுட்டு ஓகே, நம்ம ஃப்ரேம் செஞ்சு முடிச்சாச்சு. இதோட அடுத்த பார்ட்டை நம்ம என்ன செய்யணும்னா சைடில் இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம்ல ஃப்ரேமு, அதை அப்படியே மேலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சைடில் நாலு மார்க் போட்டுடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம மார்க் போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம மார்க் போட்டு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அப்படியே கோடு போட்டுக்கோங்க. இது மாதிரி நாலு பக்கமும் சேர்த்து கோடு போட்டுக்கோங்க.
ஓகே, நம்ம நாலு பக்கமும் கோடு போட்டதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணி எடுக்கணும். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரேமோட சைடு, இதை வச்சு தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன். உங்களோடது எவ்வளோ சைஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது இங்கே ஒன்று, அதுக்கப்புறமா இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்றாச்சும் ஒட்டணும். உங்களுக்கு ஒரு டவுட் க்ரியேட் ஆகலாம், இங்கே ஏன்டா ஒட்டலன்னு. ஏன்னா நம்ம இந்த வழியாக தான் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் எந்த கம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இன்னொன்று நம்ம ஒட்டிடலாம். ஓகே, நம்ம மூணும் ஒட்டியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இங்கே இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த மாதிரி இங்கே ஒட்டணும். இப்படி ஒட்டிட்டு திருப்பி பாருங்கள். பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் ஃப்ரேம் வச்சு ஃபோட்டோ வைக்கணும். இங்கேருந்து நம்ம ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணால் அழகாக உள்ளே போய் ஒட்டிக்கும். சி, ஒட்டிக்காது, உள்ளே போய் இதுக்கும். இதையும் பின்னாடி ஒட்டணும். நம்ம ஒட்டிடலாம். அதுக்கும் இப்ப பின்னாடி திருப்பி ஓட்டுங்க. ஓகே, இப்ப நம்ம இங்க ஒட்டி முடிச்சாச்சு. பின்னாடி கம் போட்டு ஒட்டி இருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்துடலாம். இங்கே முன்னாடி நான் ஃப்ரேம்க்காக டிசைன் பண்ணல, கோடு தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, கோடு கூட நிறைய கோடு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே கேப் விட்டுருக்கோம். இங்கே எதுக்குன்னா ஃபோட்டோ வைக்கிறதுக்கு. இங்கே ஃபோட்டோ வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ வைக்கிறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக உள்ள போகுது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவை வெளியே எடுத்துடலாம். ஓகே, அடுத்தது இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா பின்னாடி ஸ்டாண்டு பண்ணுறதுக்காக. அதை வந்து இங்கே நான் கொஞ்சம் மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இங்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேப் எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் டேப் எடுத்து ஒட்டிக்கலாம். ஓகே, கொஞ்சம் டேப் எடுத்து இங்கே ஒட்டிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்படி மடக்கி விட்டுடலாம். ஓகே, இங்கே மடக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்படி வச்சு இப்படி நிற்க வச்சா சூப்பராக நின்றுக்கும். இப்போ நம்ம ஃபோட்டோவை வச்சு பார்ப்போம். ஓகே, சூப்பராக நிற்கிது, நம்மளோட சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்ததுன்னு எனக்கே தெரியல, ஆனால் நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக முடிச்சாச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், பின்னாடி ஸ்டாண்ட்லாம் வச்சு சூப்பராக செஞ்சாச்சு. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக வந்திருக்கு எனக்கு.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.